Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 டேர்ம் 3ல எக்ஸாம்பிள் 19 பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 17ல இருக்குது. இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா கந்தன் ஷேர்ஸ் 1/2 பீஸ் ஆஃப் அ கேக் பிட்வீன் 2 பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கந்தன் வந்து இந்த 1/2 பீஸ் ஆஃப் அ கேக் பிட்வீன் 2 பர்சன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. வாட் வில் பி த ஷேர் ஆஃப் ஈச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஈச் ஒரு ஒருத்தரும் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு கொஷினை பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாஃப் கேக் தான் இருக்குது. ஒரு ஃபுல் கேக்கில் ஹாஃப் கேக் தான் இருக்குது. அந்த ஹாஃப் கேக்கை ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுறாங்க. அப்போது ஹாஃபில் ரெண்டு ஷேர்னா என்னது, கால்வாசி கால்வாசி, கரெக்டாக? அதாவது 1/4 1/4, புரியுதுங்களா? கால்வாசி வந்து ஒரு பர்சனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம ஸ்டெப் வைஸாக போடணும். இங்கே பாருங்கள், ஒரு கேக் வந்து ஹாஃபாக பிரிஞ்சிருக்கு, ரெண்டு ஈக்குவல் ஹாஃபாக பிரியும் போது 1/2 வரும். அதாவது ஒரு ஃபுல் கேக் இருக்குது, ஹாஃபுங்கும் போது ஒரு பர்சனுக்கு ஒரு ஹாஃப், இன்னொரு பர்சனுக்கு இன்னொரு ஹாஃப், அதை நம்ம 1/2 சொல்லுவோம். இதுவே வந்து மறுபடியும் அந்த ஹாஃபை மறுபடியும் பிரிக்கிறாங்க, அப்போ அது 4 பார்ட்டாக ஆகும். அப்போ ஒருத்தருக்கு 1/4 ஆஃப் த பார்ட் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம எப்படி போடணும்னு பாருங்கள். கந்தன் ஷேர்ஸ் 1/2 பீஸ் ஆஃப் அ கேக் பிட்வீன் 2 பர்சன்ஸ். ஹாஃப் கேக்கை 2 பர்சனுக்கு டிவைட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது 1/2 2 டிவைட் பண்ணிட்டால் நம்மளுக்கு ஈச் பர்சனுக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணால் போதும். ஸோ 1/2 டிவைடட் பை 2. ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிஷன் பண்ணணுமா, சப்ராக்ஷன் பண்ணணுமா, இல்லை மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா, இல்லை டிவிஷன் பண்ணணுமான்னு கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ டிவிஷன் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது ஒரு ஃப்ராக்ஷன், இதுவும் ஒரு ஃப்ராக்ஷன் தான். பட் என்ன இருக்குன்னா, இங்கே டினாமினேட்டர் எதுவுமே இல்லைனா 1 இருக்குதுன்னு அர்த்தம். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம ரெண்டு ஃப்ராக்ஷன் எப்படி டிவைட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டிவைட் சிம்பிள் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். டிவிஷனுக்கு அடுத்த உள்ள நம்பருக்கு வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கணும், புரியுதுங்களா? ரெசிப்ரோக்கல், அதாவது ரெசிப்ரோக்கல். இதுக்கு என்னென்னா ரெசிப்ரோக்கல் அப்படின்னா என்னதுன்னா, நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டருக்கு போய்டும், டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டருக்கு வந்துடும். அதாவது 2/1 வந்து 1/2 அப்படின்னு ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம எப்போயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும், 1 × 1 வந்து 1/2 2 ஆர் 4. ஸோ ஈச் ஒன் வில் கெட் 1/4 ஆஃப் த ஷேர், புரியுதுங்களா? ஸோ வாட் வில் பி த ஷேர் ஆஃப் ஈச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 1/4 அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ரொம்ப சிம்பிள் தான் இந்த சம்மு. ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பபாய்.